ரஷ்யாவினுடைய குரோக்கஸ் சிட்டி ஹாலில் நடந்த ஒரு பயங்கரமான தாக்குதல். இந்த தாக்குதலில் கொல்லப்பட்ட நபர்களை தாண்டி இதை யார் செஞ்சா அப்படிங்கிறது தான் ரஷ்ய மக்களுடைய கேள்வி. இந்த கேள்வி ரஷ்யாவுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகத்திற்குமான கேள்வி. ரஷ்யாவில் இப்போ தான் தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. எப்படிப்பட்ட நேரத்தில் ரஷ்ய அதிபருக்கு எதிராகவும் ரஷ்ய மக்களுக்கு எதிராகவும் நடந்த ஒரு அதிபயங்கரமான தாக்குதல். இந்த சம்பவம் நடந்த வித்தின் மினிட்ல 2 நபர்களை கைது பண்ணியிருக்காங்க. அந்த 2 நபர்கள் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டியில் முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பராக் ஒபாமாவுக்கும் இதற்கும் தொடர்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரியான விடயங்களும் இதில் அலசி ஆராய போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். The Russian security services will be tracking down the individuals and leading them right back to their places of origin, which I sadly suspect is going to be to Ukraine. So even though the United States claims to have no participation and somehow claims that the Ukrainians had no participation, the United States is the only country that has been filling the Ukrainian mind with lies, distortion, and hatred, which the fruit of those negative teachings yield these sort of terrorist attacks. So even if the United States claims to have no responsibility, the United States still has absolute responsibility for the generation of the hatred and bloodlust and violence which has been animating the Ukrainian psychopaths for the past 10 years at least. So in a sense, the United States does have responsibility. But I think this will also serve as a edifying unifier to the Russian people, who will not back down or retreat. They will only commit themselves to a more direct resolve to win this conflict and purge their country of these fascist Nazi fanatics that NATO has been backing since 2014. Crocus City Hall, ஒரு பெரிய இசை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இடம். ரஷ்யாவில் after the election ஒரு பெரிய பொது தேர்தலுக்கு பிறகு ரஷ்ய அதிபர் புட்டின் பழைய புட்டினாக இல்லாமல் புதியதொரு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக உருமாறி இருக்கிறார் உலகத்தில். அடுத்த 6 ஆண்டுகளுக்கு அவர் தான் அதிபர். அப்படிப்பட்ட நேரம் அறிவிக்கப்பட்டு 1 வாரம் கூட ஆகலை, அப்படிப்பட்ட நேரத்தில் தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கு. இந்த தாக்குதலில் 60க்கும் மேற்பட்டோர் பலியாயிருக்காங்க, 135க்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சிருக்காங்க ரஷ்ய மக்கள். இதில் அந்த ஷூட் நடத்தின காட்சிகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக தெரியுது. அதில் வந்து வெல் ட்ரெயின்டான ஒரு பீப்புள் தான் வந்து அதை நோக்கி, அந்த மக்களை நோக்கி சுடுறாங்க. வரிசையாக அவர் நடந்து கொண்டே சுட்டு கொண்டே போன காட்சிகள் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது ட்விட்டர் உள்ளிட்ட சோசியல் மீடியாவில். இந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது இவங்க யார் இதற்கு பொறுப்பேற்றிருக்காங்க அப்படிங்கிற விவரமும் வெளியாக இருந்தது. அவங்க ஐஎஸ் அமைப்பு தான். இந்த ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பு அப்படிங்கிறது ஒரு பீரியடில் அமெரிக்காவால் உருவாக்கப்பட்ட அமைப்புங்கிறது மக்களாகி எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பு எதற்காக இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அமெரிக்காவினுடைய பின்புலத்தின் காரணமாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பராக் ஒபாமா அவர்களுடைய காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான். ஆப்கானிஸ்தானில் இந்த ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பையே இன்றைக்கி தாலிபான்கள் கொஞ்சம் நகட்டி வச்சு துரத்தி விட்டுருக்காங்க. ஆனால் எந்தெந்த நாட்டிலெலாம் வந்து தனக்கு தேவையான வேலைகள் நடக்கணுமோ அந்தந்த நாடுகள்லாம் இந்த மாதிரியான வெல் ட்ரெயினான ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பை வச்சு அமெரிக்கா ஆட்டம் காட்டுவோம் அப்படிங்கிறது தான் இப்போது சோசியல் மீடியாவில் பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய விஷயம். ஸோ அமெரிக்காவினுடைய சிஐஏ, முசாட்டுங்கிற உளவு அமைப்பு, இஸ்ரேலுடைய உளவு அமைப்பு, அதற்கு பிறகு இந்த ஐஎஸ்ஐஎஸ் வந்து ஆக்ஷனில் இறங்கி வேலை பார்க்கும். ஒரு உளவு அமைப்பு, ஒரு நாட்டினுடைய அதிகாரப்பூர்வமான உளவு அமைப்பு கொடுக்கக்கூடிய தகவலை மையமாக வச்சு ஒரு பெரிய டெரரிஸ்ட் குரூப் வந்து அமெரிக்காவுக்கு சாதகமாக இந்த வேலைகளை செய்து கொடுத்து வருகிறது அப்படிங்கிறது ஏற்கனவே கடந்த கால வரலாறுகளை புரட்டி பார்க்கும்போது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய செய்தியாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, இவங்க சிரியாவில் ஆசாத் கவர்மெண்ட்டுக்கு எதிராக இவங்க ஒரு பெரிய போர் நடத்தின நிகழ்வுகள்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதற்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வயல்கள் எல்லாத்தையும் திருடி அங்கிருந்து அமெரிக்காவுக்கே வந்து எக்ஸ்போர்ட் பண்ண நிகழ்வுகளும் உங்களால் பார்க்க முடியும். இது தொடர்பாக புட்டின் அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டி, இடையில வந்து ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த பேட்டி, அது சோசியல் மீடியாவில் கிடச்சது, அதையும் உங்களால் பார்க்க முடியும்.
Вот президент Обама упомянул об одной из угроз, это ИГИЛ. Ну а кто помогал вооружать людей, которые в Сирии боролись с Асадом-то? Кто создавал благоприятный политический информационный климат? Кто подталкивал поставкам оружия? А вы чего, разве вы не понимаете, кто там воюет? Там воюют наемники. В основном. Вы знаете, что там платят деньги? И они воюют там, где платят больше. Вот они вооружились, им платят определенную сумму. Мне даже называли эти суммы, которые им платят. அதில் புட்டின் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பு சிரியாவில் ஒரு எண்ணெய் வயல்களை பிடிக்குது அப்படின்னா அது அமெரிக்காவுக்கு தெரியும் தானே. அப்போது அந்த ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பை ஏன் வந்து அமெரிக்கா வேட்டையாட முடியல? அது மட்டும் கிடையாது, அவங்க எந்தெந்த நாடுகளின் மீதெல்லாம் தனக்கு ஆயுதங்கள் தேவையோ அந்தந்த நாடுகள் மீதெல்லாம் இவங்களுக்கே ஆயுதங்கள் கொடுத்து அந்த நாட்டை கைப்பற்றக்கூடிய வேலையை ஃபஸ்ட்டு செய்கிறாங்க அப்படிங்கிறதும் ரஷ்ய அதிபர் புட்டினுடைய ஒரு குற்றச்சாட்டாக இருந்தது. அது மட்டும் கிடையாது, அந்த எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஆயிலை ஏன் வந்து அமெரிக்கா தடை பண்ணலை? இப்போது ரஷ்யா மீது பொருளாதார தடை விதிக்கிறாங்க, அப்போ ஏன் வந்து இந்த ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பு மீது அவங்களுடைய எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அந்த கச்சா எண்ணெய்க்கு தடை விதிக்கலைங்கிற கேள்விகள் தான் இப்போ நம்ம இங்கிலீஷில் நம்ம பார்த்து முடித்தோம். இப்போது ரஷ்ய அதிபர் புட்டின் எழுப்பி இருக்கக்கூடிய கேள்விகளை அப்படியே பேரலராக பொருத்தி பார்த்தோம்னா, லாஸ்ட் ஒரு ஒன் வீக் முன்னாடி தான் பராக் ஒபாமா அவர்கள் யூகேக்கு போயிருந்தாங்க, இங்கே லண்டனுக்கு போயிருந்தாங்க. அங்கே அவர் யாரை சந்திச்சிருக்காரு, என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரியாது. அந்த சந்திப்புக்கு பிறகு தான் இந்த அட்டாக்கே நடந்திருக்கு. ஸோ பராக் ஒபாமா அவர்களுடைய காலகட்டத்தில் தான் இந்த ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பு உருவாக்கப்பட்டது அமெரிக்காவால் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, இந்த அமீர் அப்படிங்கிற இஸ்ரேலிய பொலிட்டீஷியன் அவர் என்ன பண்ணுறாரு, இடையில ஒரு நியூஸ் சேனலுக்கு ஜெருசலேமில் இருந்து பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகளையும் ரொம்ப உன்னிப்பாக பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ரஷ்யா வந்து ரஷ்யாவை பின்புலமாக வச்சு தான் ஹமாஸ் வந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துது, அதனால் வந்து இஸ்ரேல் இப்படி ஒரு நிலைமைக்கு இன்றைக்கி மாட்டிக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு காரணம் ரஷ்யா தான். ஸோ ரஷ்யா கூடிய விரைவில் இதற்கு பெரிய அளவிலான விலை கொடுக்க வேண்டிய தேவை இருக்கும்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக அவர் சொல்லியிருந்தார். இந்த பேட்டிகளும் இன்றைக்கி சோசியல் மீடியாவில் வைரல் கண்டென்ட்டாக சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ இஸ்ரேல் போர் அப்படிங்கிறது ஹமாஸுக்கு இடையில அப்படிங்கிறத தாண்டி இனிமே ரஷ்யாவுக்கும் இஸ்ரேலுக்குமான போராக மாடுமா? அது மட்டும் கிடையாது, இந்த இசை நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு அந்த பார்ட்டி ஹாலில் நடந்த அந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு இஸ்ரேலும் ஒரு காரணமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விகளும் இருக்குது. ஸோ அப்படி ஒன்று இருந்தது அப்படின்னா ரஷ்யா யார் யாரெல்லாம் வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும்? ஒன்று ஐஎஸ்ஐஎஸ் குழு, ரெண்டாவது அதை வழிநடத்தக்கூடிய அமெரிக்கா, மூணாவது இந்த அட்டாக்கு துணை நின்ற இஸ்ரேல், நாலாவது இதற்கு உக்ரைனும் இதற்கு காரணமாக இருக்கலாம், மேப் போட்டு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா மொத்தமாக வந்து உள்ளே இறங்கி அட்டாக் பண்ணவங்க 11 பேர் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அந்த 11 பேரில் 6 பேர் வந்து இந்த அட்டாக்கில் முழுமையாக ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறதும், பார்ஷியலாக ஈடுபட்டவங்க சில பேர் கார் ஓட்டிட்டு வந்தவங்க நபர்களாக இருப்பாங்க, அந்த மாதிரியான பர்சன்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அவங்க ஓட்டிகிட்டு வந்த காரு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. தெளிவாக ரஷ்யன் போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்சன்ஸை வந்து பிடிச்சிருக்காங்க. எனக்கு இப்போதைக்கு கடைசி அந்த வீடியோ எடுக்கக்கூடிய மினிட் வரைக்கும் 2 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தரை வந்து கழுத்தாம்பட்டிலேயே பிடிச்சி அடித்து தரையில் நிப்பாட்டி அவர்கிட்டருந்து விஷயத்தை வாங்கக்கூடிய நிகழ்வு, இன்னொரு புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சனை வந்து அடித்து காயப்படுத்தி அவனுடைய முகத்தை வந்து ஃபோட்டோவுக்கு வந்து போஸ்ட் கொடு அப்படின்னு சொல்லிட்டு காட்டக்கூடிய நிகழ்வு. இப்படி 2 ஃபோட்டோவை நான் பார்த்தேன். இந்த 2 பேரை கைது செஞ்சுருக்காங்க. அடுத்து மேலும் பல கைதிகள் தொடரும். கூடிய விரைவில் ரஷ்யாவினுடைய ஃபுல்லாக வந்து அந்த எல்லைப்பகுதின்னு இருக்குல்ல, அதில் ஃபுல்லாகவே அலர்ட் செஷன் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ரஷ்யாவை விட்டு அந்த குற்றவாளிகள் தப்பிச்சு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ 11 பேர் இந்த இதில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல், அதில்
கிட்டத்தட்ட 6 பேரை நெருங்கிட்டாங்க அப்படிங்கிற தகவல், 2 பேரை கன்ஃபார்மாக பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற தகவல், உயிரோடு பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது. இதில் பிடிப்பட்ட நபர் வந்து அவன் பேசக்கூடிய காட்சிகளையும் நான் பார்த்தேன். அவன் சொல்கிறது என்னென்னா, 5 லட்சம் ரூபில் பணத்துக்காக, அதாவது ரஷ்யாவினுடைய பணம் 5 லட்சம் ரூபில் பணத்துக்காக நான் இந்த செயலை செஞ்சேன் அப்படின்னு. அவன் பிடிப்பட்ட நபர் அப்போ முழுக்க முழுக்க காசுக்காக இந்த வேலையை செஞ்சுருக்கான் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஸோ இதற்கு பின்புலமாக இருக்கக்கூடிய இஸ்ரேலோ மொசாட்டோ இல்லை அமெரிக்காவோ இல்லை ஐஎஸ்ஐஎஸ் குழுவோ இப்படி யார் அப்படிங்கிறத முழுமையாக கண்டறிஞ்சு ரஷ்யா அடுத்த கட்ட தாக்குதலுக்கு பெரிய அளவில் தயாராகிட்டுருக்கு அப்படிங்கிற செய்தி, இனிமேல் வந்து உலக நாடுகள் போர்க்களமாகவே காட்சி தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா தொடக்கூடாத இடத்த தொட்டுட்டாங்க, அடிக்கக்கூடாத இடத்த அடிச்சிட்டாங்க. ரஷ்ய அதிபர் புட்டின் யார் அப்படிங்கிறத இனிமேல் உலக நாடுகள் பார்க்கும். உடனடியாக இந்த சம்பவம் நடந்த உடனேயே இந்திய பிரதமர் வந்து ரஷ்யாவுக்கு ஆதரவாக தனது நிலைப்பாட்டை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்தியா சைடிலிருந்து முழுக்க முழுக்க இந்த நிகழ்வுக்கு வந்து பயங்கரவாதிகளுக்கு எதிராக போராடுது ரஷ்யா போராடுதுன்னா இந்தியாவும் அதில் துணை நிற்கும் அப்படின்னு இந்தியாவினுடைய நிலைப்பாடாக நம்முடைய ஃபாரின் மினிஸ்டர் சைடில் இருந்து ஒரு அறிவிக்கையும் போயிருக்கிறதையும் மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.